Hi guys, I'm Nage. And this is iPhone 11 Pro Max. Welcome to Filmery. iPhone 11 Pro Max na vaangna and na vandha padam purichuna vandha film record community la potturna so adha vandha orthara vandha nariya comments irundhathu but orthara potturnara idu vandha tag review channel illaye appdi potturnara enak purinjathu but enna na see oru oru vishayathukum nama vandha react pandrathukaga da nama indha channel aarambichirundhathu so not only for teaser or or a trailer or a movie mattillama ovvoru vishayathukku naanga react pannadhu naduvula oru sila vishayanga neenga paathina padam sambandhame illada oru vishayathukku nama react pannirukra vishayanga nama potirpom so andha vagaiyila indha phone vandhadu vandu adukku naanga eppadi react pannom abindrathukaga da idha naanga solla varuthu indha video la so it's not going to be a very enna idha solluvanga or common a irukra review madri endra video idu illa So, என்னதான் டைட்டில் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்த்தாலும் இது பேசிக்லி இட்ஸ் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மை ஒப்பீனியன் இந்த ஃபோனை பற்றி அப்படின்றதுக்கு தான் ஸோ லெட்ஸ் பார்க்கலாம் இந்த ஃபோன் நான் வந்து பவச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஸோ அதனால் அன்பாக்சிங்லாம் வந்து இந்த படம் நான் போடும்போது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி தி ஆக்சுவல் அன்பாக்சிங் ஸோ பட் நான் அன்பாக்சிங் நீங்கள் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது காட்டுறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன வீடியோ நான் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஸோ அதில் வந்துட்டு இட்ஸ் அ வெரி கைண்ட் ஆஃப் பிளாக் பாக்ஸ் ஒரு மேட் பிளாக்கான பிளாக் பாக்ஸ் அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு அந்த இட்ஸ் அ மிட் நைட் க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப அழகான டிஃப்ரெண்டான ஒரு கலர் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கலர் அக்யூரேட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல பட் டெஃபினெட்லி இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஸ்லைட்லி ஒரு கிரேஷாக இருக்குது சட்டுன்னு பார்த்தா எல்லோரும் இது க்ரெயின் தான் நினைப்பாங்க ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு ஃபோன் டெஃபினெட்லி ரொம்ப கார்ஜஸான ஒரு ஃபோன் அண்ட் அதுக்கு உள்ளே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன கார்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு என்னென்னு தெரியும் உள்ளே வந்துட்டு அது என்ன த பேசிக் திங்ஸ் அபவுட் த ஃபோன் அப்புறம் வந்துட்டு இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு துர்போ சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஸோ இது பயங்கர ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணணும்னு ஆப்பிள் சொல்லியிருக்காங்க ஸோ பார்ப்போம் எப்படின்ட்டு அண்ட் வித் அ கேபிள் அண்ட் இந்த கேபிள் வந்துட்டு பேசிக்லி இட்ஸ் அ லைட்னிங் கேபிள் ஓகே ஸோ ஒரு விஷயம் தட் ஐ மிஸ் இஸ் ஐஃபோனில் வந்துட்டு கீழே எப்பயுமே வந்து அந்த ஐஃபோன் சார்ஜ் பாட் வந்துட்டு உங்களுக்கு இட்ஸ் ஃபார் யோர் ஹெட்ஃபோன் அண்ட் ஆல்சோ ஃபார் த சார்ஜிங் ஸோ தெர் இஸ் நோ ஹெட்ஃபோன் ஜாக் அந்த ஹெட்ஃபோன் ஜாக் ஐஃபோனில் இருக்காது ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னாக்கா ஐஃபோனுக்கு வந்துட்டு ஐஃபோன் கேபிள் இந்த இயர்ஃபோனுக்கும் லைட்டிங் கேபிள் பாட்டுக்கும் வந்துட்டு ஒரு ஜாக் இதுக்காக வந்து கன்வெர்ட்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அது இதில் அவங்க இன்க்ளூட் பண்ணல ஸோ அந்த ஒரு விஷயம் இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியும் அதை அவங்க வைக்கல அது ஒரு சின்ன வருத்தம் எனக்கு அண்ட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு தே மைட் தாட் நான் வந்து ஆப்பிள் ஃபேன் பாயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா ஆக்சுவலாக கிடையாதுங்க ஐ மீன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் அபவுட் 12 to 13 இயர்ஸாக நான் வந்துட்டு மொபைல் இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கேன் என்னோடய பேசிக் முதல் தொழிலே அதுதான் என்னோடய ஸோ அதனால் நான் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்ஃபேக்ட் நான் ஒரே நேரத்தில் 7-8 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண காலம்லாம் இருக்குது ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு ஐ எம் நாட் அ ஃபேன் பாய் ஆஃப் ஆப்பிள் எனக்கு வந்துட்டு ஆண்ட்ராய்ட் பிடிக்கும் எனக்கு வந்து எப்படி எனக்கு ஆண்ட்ராய்ட் பிடிக்குதோ அதே மாதிரி தான் எனக்கு ஆப்பிள் ஸோ ஐ லவ் டெக்னாலஜி எனக்கு அந்த டேக் ரொம்ப பிடிக்கும் டேக் கீக் ஸோ அதனால் தான் நான் நிறைய விஷயங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் போய் பாருங்கள் கூகுள் கிளாஸ் அண்ட் தட்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அதனால் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ஸோ அதையும் தாண்டி இந்த ஃபோன் பேசிக்காக என்ன அப்படின்னா எனக்கு பர்சனலாக எனக்கு இதில் பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் அண்ட் எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் நான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப இதில் பிடிச்சது வந்துட்டு இந்த ஃபோனோட பேட்ரி பிகாஸ் லாஸ்ட் டைம் எல்லாருமே வந்துட்டு ஐஃபோனோட பேட்ரி வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்துட்டு இது ரொம்ப யூசேஜ் நம்ம பிரைட்னஸ் ரொம்ப வைக்க முடியாது ரொம்ப நேரம் பாய்ச்சா மீன் ரொம்ப நேரம் பாக்கெட்டு கூட பேட்ரி விரும்புன்னு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே இருக்காது ரொம்ப ரொம்ப நேரம் வந்து பேட்ரி நல்லா தாங்குது அது ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ நோட்டீஸ் பட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு விஷயம் பிடிக்காத என்னென்னா 3D டச் அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க பிகாஸ் இந்த ஹாப்டிக் டச் அப்படின்றத அவங்க வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க லாங் ப்ரெஸ் மாதிரி 3D டச் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த நீங்கள் இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கன்வீனியனாக இருக்கும் அது இதில் இல்லை பட் அதுக்கு பதிலாக தான் அவங்க வந்து அந்த பேட்டரி வந்து ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க ஸோ இட்ஸ் ஸ்டில் ஐ திங்க் இட்ஸ் பேலன்ஸ்
ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா என்னோட ப்ரையாரிட்டி இஸ் ஆல்வேஸ் அ பேட்டரி. ஏன்னா நான் எப்பயுமே வந்து ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் ரெசல்யூஷன் எல்லாமே நான் வந்து ஹை அப்படி வச்சு தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணி வாங்கி அதை நீங்கள் அந்த அளவுக்கு பாதிக்கலனா தென் ஃபார் வாட் யூ ஸ்பெண்ட் தட் மச் ஆஃப் மணி, இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் பேட்டரி இஸ் ஆசம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா இதோட ஸ்க்ரீன், திஸ் இஸ் தே கால் சூப்பர் ரெட்டினா எக்ஸ்டிஆர். அந்த பேர் வந்து என்ன அர்த்தம்னு எனக்கே சரியாக புரியலைங்க, பட் உண்மையாகவே வந்துட்டு அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ப்ரீவியஸ்லி ஐ யூஸ் ஐஃபோன் 10X Max, ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு தான் இது நான் மாற்றிருக்கேன். ஸோ டெஃபினெட்லி ஐ கேன் சி எ டிஃப்ரெண்ட். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பக்கத்து பக்கத்தில் வச்சா தான் தெரியும் அப்படின்ட்டு. உண்மையாகவே இந்த நீங்கள் ரொம்ப மீடியா கண்டென்ட், நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து நிறைய கேம் படம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் சி த டிஃப்ரெண்ட். இது இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்குது, கலர் வந்து இன்னும் பம்ப்ட் அவுட்டாக இன்னும் பாப்பாப்பாக இருக்குது. ஸோ ஆப்வியஸாக எனக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது. அண்ட் சீன்ஸ் நான் யூஸிங் ஐஃபோன் சீன்ஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், முதல்ல ஐஃபோன்லேருந்தே இத்தனை வருஷத்தில் ஒரு ஐஃபோன் கூட விடாமல் ஐ ஓன்லி ஸ்கிப்ட் ஐஃபோன் 5S, அது மட்டும் தான் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், மீதி எல்லா ஐஃபோன் நான் பாவிச்சிட்டேன். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு வந்து அந்த ஜைஜென்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஐஃபோன்ஸ் எனக்கு நல்லா தெரியும். ஸோ உண்மையாகவே இந்த ஸ்க்ரீன் இஸ் ஸ்டன்னிங். நீங்கள் கேம் விளையாடுறப்பையும் சரி, நீங்கள் வந்துட்டு நீங்கள் படம் பார்க்குறப்பையும் சரி, கம்ப்ளீட்லி இட் கிவ்ஸ் யூ அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல். எனக்கு பர்சனலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதும் எல்லாருக்கும் தெரியும் சாம்சங் தான் அது ஸ்க்ரீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அண்ட் அது ரொம்ப ஆப்வியஸாக எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் இட்ஸ் ஸ்டில் வெரி வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் as உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன், நான் ஐ ஆல்சோ யூஸ் சாம்சங் S10 Plus. ஸோ அதோட ஸ்க்ரீன் இஸ் கார்ஜஸ், ரொம்ப அழகாக இருக்கும், உண்மை தான். பட் இருந்தாலும் ஐஃபோன்லேயும் இப்போ அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்குது, அண்ட் ஐ ஜஸ்ட் ஃபீல் இட்ஸ் வர்த் ஆஃப் மணி. ஸோ தேட்ஸ் அபவுட் த ஸ்க்ரீன். ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இந்த ஐஃபோன் 11 Pro Max அப்படின்னு இவ்வளோ லென்த்தாக இருக்குது. அந்த ப்ரோ அதில் எதுக்கு வச்சாங்கிறது நிறைய பேர் ஒரு டவுட்டாக இருந்தது. என்ன பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி அது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கேமரா. ஸோ எல்லாருமே இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். இதில் வந்து ட்ரிப்பிள் கேமரா. அண்ட் நான் S10 Plus நான் பார்க்குறப்ப, சாம்சங் S10 Plus நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து அதில் அந்த வைட் ஏங்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு. இது இந்த மாதிரி இது நான் வந்து ஐ திங்க் இப்போ நிறைய இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்துருச்சு அஸ் ஃபார் அஸ் ஐ நோ, பட் ஐஃபோன் இன்னும் வரல. அப்போ நான் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன், பரவாயில்ல அந்த கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சாம்சங் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ஆண்ட்ராய்டில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்களா, அதை அதை வந்து இன்னும் ஐஃபோனில் கொண்டு வரல அப்படின்னு நினச்சிருந்தேன். அண்ட் ஃபைனலி தே கம் அவுட் அண்ட் தே கேம் அவுட் வெரி வெல் பிகாஸ் இதோட கேமரா குவாலிட்டி இஸ் அவுட்ஸ்டாண்டிங். எப்பயுமே என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஃபோன் வாங்குறேன் அப்படின்னு ஒரு சஜஷன் என்கிட்ட கேட்டார்னா, நான் முதல்ல அவங்ககிட்ட கேட்பேன், நீங்கள் என்ன மாதிரி ஃபோன் எதிர்பார்க்குறீங்கன்னு. த மோமெண்ட் தே சே நான் வந்து ஃபோட்டோகிராஃபர், இல்லை நான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய படம் எடுப்பேன், இன்னும் கேமரா பர்சன் அப்படின்ட்டாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக மை சஜஷன் வில் ஸ்ட்ரெயிட்அவே கோ டு ஐஃபோன் தான். கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லலாம் பிக்சல் இதை விட பெட்டராக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம், ஹுவாவி இன்னும் பெட்டராக இருக்கு சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் சம்திங் இட்ஸ் தேர் ஃபார் ஐஃபோன். ஐ திங்க் இட்ஸ் த இமேஜ் ப்ராசஸிங்கா, இல்லை அதோட கலரோட பேஜஸ் டோனோ எனக்கு தெரியல. பட் என்றைக்குமே நான் வந்து சொல்கிறது வந்து த பெஸ்ட் பிக்சர் தட் கம் அவுட் என்ன கேட்டால் பர்சனல் ஐ ஐஃபோன். ஐஃபோன் கேமரா இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். நான் ஐம் நாட் அ ஃபேன் பாய், ஐ யூஸ் லாட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். நான் எனக்கு என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, பர்சனலி ஐ ஆல்வேஸ் லவ் த கேமரா ஆஃப் ஐஃபோன். அதோட குவாலிட்டி இஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட். இன்னும் நிறைய இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸ் நான் பிடிச்சது, நிறைய பேருக்கு இது DSLR நான் பிடிச்சினா இல்லை ஃபோனில் பிடிச்சினா தெரியாது. ஒரு சில நேரங்களில் நான் ஹேஷ்டேக்கில் வந்து நான் ஐஃபோன் லாஸ்ட் டைம் வந்து ஐஃபோன் 10S Max நான் வந்து படம் பிடிச்சி ஒன்று போட்டிருந்தேன், ஒரு மலையில் நினைக்கிற மாதிரி வருது. அண்ட் அதை பார்த்து நிறைய பேர் என்ன கேட்டாங்க, இது இதில் பிடிச்சிங்க, நான் சொன்னேன் ஐஃபோன் 10S Max பிடிச்சிருந்தேன். அந்த ஃபோன் பார்க்குற இன்னொருத்தர் என்ன கேட்டார், நானும் அதே ஃபோன் தான் பார்க்குறேன், பட் அந்த மாதிரியே இல்லை இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பட் அல்டிமேட்லி நீங்கள் அந்த நீங்கள் எப்படி அந்த கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கேமரா எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலும் அதோட அந்த கேப்பபிலிட்டி இருந்தாலும் நீங்கள் தான் ஹூ ஆக்சுவலி கேன் பிரிங் இட் அவுட் அந்த மேக்ஸிமம் குவாலிட்டி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாகவே வந்துட்டு யூ கேன் யூட்டிலைஸ் த கேமரா ஆன் ஐஃபோன். அண்ட் இந்த ஃபோனில் 3 லென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று ஸ்டாண்டர்ட் லென்ஸ், ஒன்று வந்துட்டு டெலிசூம், அண்ட் ஆல்சோ ஒன்று வந்து ஒயிட் லென்ஸ். ஸோ ஒயிட் லென்ஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங், ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் வந்துட்டு நைட் வெர்ஷன், இதில் நீங்கள் படம் பிடிக்கிற நைட்டில் படம் பிடிக்கிற படங்கள் எல்லாமே ஃபண்டாஸ்டிக்ங்க. நான் வந்து இது வரைக்கும் நைட் பிக்சர்ஸ் நான் வந்து நிறையா பிடிச்சிருக்கேன், நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு இல்லவே இல்லைங்க. ஐ டூக் அ பிக்சர்ஸ் பிச் பிளாக், அதாவது வந்து கண்ணை மூடின இருட்டில் பிடிக்கிற படங்கள் கூட அவ்வளோ அழகாக இருக்குது,
அந்த அளவுக்கு அந்த லென்ஸ் அதை திறந்து கொடுக்குது. அந்த லைட்டிங் கொண்டு ஐ ஜஸ்ட் டோன்ட் ஹவு தி மேக் இட், பிகாஸ் அந்த லென்ஸ் நீங்கள் மாற்ற முடியாது. பட் இட்ஸ் ஜஸ்ட் யூனோ சம் வே தி ஜஸ்ட் மேக் இட் டு மேக் இட் ஹேப்பன், மேஜிக் மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அந்த நைட்டில் பிடிக்கிற படம் வந்து அவுட் ஸ்டாண்டிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் as a person who you know make videos and I'm also already start to make vlogs, நான் இன்னும் நிறைய விஷயங்கள் அப்லோட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ஐ ரியலி லுக் ஃபார் சம்திங், ஒரு நல்ல ஒரு ஒரு கேமரா ஃபோன் தட் யூ கேன் பிரிங் இட் அவுட் விதவுட் எனி ஹெசிடேஷன். என் பாக்கெட்டில் வந்து ரெண்டு ஃபோன் இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் படம் எடுக்கிறேன்னா டக்குன்னு எடுக்கிறது என்னோட ஐஃபோன் தான், ஏன்னா எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ as a கேமரா பர்சனாக நான் சொல்கிறேன், டெஃபினெட்லி ஐஃபோன் இஸ் way to go, especially in the phone is amazing, romba 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 nalla irukku. But oru chinna korai enna appadina enakku vendiyappa when I want to turn on the night mode na ennala mudiyadhu. So adukku and the settings vandu nam vandu turn on turn off panna mudiyala. iPhone just you know Apple just don't engalukku vandu nammalku andha idu kudukka maatranga oru option to take the control, okay neenga on panninga off panninga avan mari irukadhu. So andha irittu varumbodhu andha night time neenga pidikira automatically adu varum. So andha oru vishayam mattum dhaan enakku konjam kashtama irukku. Mathapadi I just hope you know Apple please andha mari oru options neenga vandu kudunga. So nama vandu adha turn on turn off pandra maadhiri okayla. So adha innum better ah irukum ena nammalku vendi nethala adha on pannikalam. Mathapadi the camera is outstanding, adoda pictures adoda picture quality oru sila padangal na pidikiren neenga kandippa அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராமில் சில படங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் நம்ம வ்ளாக் பண்ணுறப்ப கூட வந்துட்டு இப்போ ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து இதிலே வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹை டைனமிக் ரேஞ்ச், இதோட டைனமிக் ரேஞ்ச் வந்து ரொம்ப, ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒருத்தரோட படம் பிடிக்கிறீங்க, அந்த பர்சன் வந்து ரொம்ப ஃபோக்கஸில் இருப்பார், பின்னால் வந்து நிறைய இடங்கள் இப்போ கிளவுட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ப்ளோன் அவுட் ஆயிரும். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் தெரியாது, பின்னால் உள்ள மரங்கள் பின்னால் உள்ள இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது. பட் இந்த ஃபோனில் நீங்கள் பிடிக்கும்போது பயங்கர டீட்டெயில்டாக இருக்கும், கிளவுட்லாம் அவ்வளோ ரொம்ப அழகாக ட்ரமேட்டிக்காக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ உண்மையாகவே இதில் வந்து படம் பிடிச்சிங்கன்னாங்க நீங்கள் பெரிய அளவில் ஸ்கில்ஸ் அதெல்லாம் உண்மையே தேவையில்லை, நீங்கள் அதில் வந்து அழகாக ஸ்னாப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்துட்டு அழகான பிக்சர்ஸை கொடுக்கும். ஸோ ஹூ எவர் வாண்ட்ஸ் டு யூனோ கோ ஃபார் அ பெஸ்ட் கேமரா ஃபோன்னா ஐ வுட் சே இந்த ஃபோன். நான் டெஃபினெட்லி பிக்சல் வரப்போகுது, அது நிறைய பேர் என்கிட்ட கூட சொன்னாங்க அண்ணா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கான பிக்சல் வந்திருக்கும் அப்படின்ட்டு. நான் ஐஃபோன் வாங்கின ரீசன் நாட் பிகாஸ் ஆஃப் யூனோ நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த கேமரா, ஆல்சோ பார்ட் ஆஃப் ஈகோ சிஸ்டம், பிகாஸ் எனக்கு வந்துட்டு ஐம் யூசிங் யூனோ மேக் புக் அண்ட் ஆல்சோ ஆப்பிள் வாட்ச். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஐ நீட் iOS. ஸோ அதனால தான் எனக்கு ஐ நீட் இட் ஓகேங்களா. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங் எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஒரு மீடியா கண்டென்ட், நான் கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணோம், வீடியோ அண்ட் அதோட சவுண்ட் ரெக்கார்டிங் எனக்கு எல்லாமே வந்து டாப் நாச்சில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் தான் இட்ஸ் த லேட்டஸ்ட் அண்ட் த கிரேட்டஸ்ட், ஐ ஆல்வேஸ் கோ ஃபார் அந்த மாதிரியான ஃபோன். ஸோ த ஹையஸ்ட் என்னவோ அதுதான் ஐல் கோ அண்ட் டேக் இட். ஸோ அதனால தான் நான் ஐல் கோ ஃபார் திஸ் ஃபோன். அண்ட் இதோட ப்ரைஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஸோ மலேசியாவில் வந்து இட்ஸ் அரவுண்ட் 7000 ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து வெளிநாட்டில் நீங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ரேட்டில் இருக்கு. ஸோ இஃப் ஐம் நாட் ரவுண்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டு 1.5 லட்சத்துக்கு மேலே நினைக்கிறேன் அந்த ஃபோன். அண்ட் இது வாங்கியே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் நெசசரிலி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு டெஃபினெட்லி உங்களுக்கு அந்த தேவை இருந்து உங்களுக்கு த கிரேட்டஸ்ட் அண்ட் த லேட்டஸ்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்கா யூ கேன் கோ ஃபார் இட். பட் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஆல்ரெடி ஹேவ் அ ஐஃபோன், ஐ திங்க் லைக் ஐஃபோன் 10, ஐஃபோன் 10 எஸ் மேக்ஸ் அண்ட் ஆல் திஸ் பீப்புள், ப்ளீஸ் இது வாங்கியே ஆகணும்னு அவசியம் இல்லை, இட்ஸ் அப் டு யூ. இப்போ நான் வாங்கியிருக்கேன் பிகாஸ் ஐ நீட் இட் ஓகேங்களா. அண்ட் நான் அந்த லேட்டஸ்ட்டாக வேணுன்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன், மற்றபடி யூ டோன்ட் நீட் இட். ஒருவேளை நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் யூசிங் ஐஃபோன் 8 ஓ ஐஃபோன் 7 ஓ சம்திங் மேபி யூ கேன் யூனோ அப்டேட் டு திஸ், பட் அதர்வைஸ் யூ டோன்ட் ரியலி நீட் டு ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்காக நம்மளுக்கு அதுதான் தேவை இல்லைங்களா, நம்மளுக்கு வந்துட்டு நல்ல பேட்டரி இருக்கணும், நல்ல கேமரா இருக்கணும், நல்ல ஸ்க்ரீன் குவாலிட்டி இருக்கணும், இதுதான் மெயினாக நம்ம நல்லா பார்க்குறது. ஸோ அந்த வகையில் இது வந்துட்டு டாப் நாட்ச், ஸோ இதில் எந்த இஷ்யூவும் இருக்காது. ஐ ஜஸ்ட் விஷ் தெர் ஆர் ஃபியூ திங்ஸ் தட் தே கேன் ஆட் ஆன். எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது, பட் ஒயர்லெஸ் சார்ஜிங் இப்போ ஒரு ஃபோன் மேலே ஒரு ஃபோன் வச்சா சார்ஜ் ஆயிரும் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்களை அப்டேட் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இந்த லைட்னிங் கேபிள் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை மாற்றிட்டு யூஎஸ்பி கேபிள் டைப் சி மாதிரி வைக்கலாம், இன்னும் நிறைய செய்யலாம். அப்புறம் அந்த நாட்ச் இருக்குது இல்லைங்களா, அந்த நாட்ச் கூட வந்துட்டு ரொம்ப நாளாகவே அந்த நாட்ச் அங்கே இருக்குது, அந்த நாட்சை கொஞ்சம் எடுத்துகிட்டு பண்ணலாம், ஆப்பிள் நாட்சை கண்டிப்பாக பண்ணலாம், பட் அதுதான் கொஞ்சம் மாற்றி அமைக்கலாமே அப்படின்றதுனால தான். இன்னும் நிறைய சொல்லலாம் ஐஃபோன் இன்னும் ஆப்பிள் இன்னும் நீங்கள் நிறையா இம்ப்ரூவ் பண்ணலாம்.
But so far, it's worth enough from my point of view. And I just hope Apple can reduce down a bit the price, because எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நிறைய கிளையன்ஸ் கூட ஆப்பிள்லேருந்து மூவ் பண்ணிட்டாங்க. தே டோன்ட் பாய் ஆப்பிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எனிமோ பிகாஸ் ஆஃப் த ப்ரைஸ். அவங்களுக்கு ஒரு ஒரு பேச்சுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சாம்சங்கில் விற்கிற ஸ்மார்ட் ஃபோன் விலைக்கு நீங்கள் வந்து ஐஃபோனை கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோ ஃபார் ஐஃபோன் தான். ஸோ இங்கே பிரச்சனை என்னன்னாக்கா ஐஃபோனோட விலை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான். ஸோ அது மாறுற வரைக்கும் இந்த விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் பட் உண்மையாக ஃபேக்டர் சொல்லணும்னா இவ்வளோ காசு கொடுத்து இந்த ஃபோன் வாங்கணும்னு இல்லை. டெஃபினெட்லி உங்களுக்கு கேமராவுக்கு நல்லா வேணும்னா யூ கேன் கோ ஃபார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். பிக்சல் இருக்குது, சாம்சங் இருக்குது, இன்னும் நிறைய ஹுவாவே இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ பட் இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ வாண்ட்ஸ் த கிரேட்டஸ்ட் அண்ட் த லேட்டஸ்ட் ஃபோன் அண்ட் யூ வாண்ட் டு கோ ஃபார் தி ஐஓஎஸ் சிஸ்டம் உங்களுக்கு வேணும், இந்த இக்கோ சிஸ்டம் ஃபுல் நீங்கள் இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஒரு வாரம் பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ நான் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஐ மீன் மை இம்ப்ரெஷன் ஆன் திஸ் அண்ட் சூப்பர் இம்ப்ரெசிவ் ஸ்மார்ட் ஃபோன், ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப ஸ்பேக் நான் போகலை, பிகாஸ் இந்த ஸ்பேக்கில் நான் பேச ஆரம்பிச்சுனாக்கா உங்களுக்கு நிறைய பேருக்கு போர் அடிச்சிடும், ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ், ஓகே? ஸோ இது என்னோட முதல் வீடியோ இந்த மாதிரி விஷயங்கள். இனிமேலும் இந்த மாதிரி வீடியோ நான் கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதை கலந்து நான் போடுறேன், ஓகேங்களா? ஃபியூச்சரில் கண்டிப்பாக நிறைய வ்ளாகிங் வீடியோஸ் பண்ண போகிறேன், இந்த ஃபோனில் தான் நான் பண்ண போகிறேன், ஏன்னா என்ன டிஎஸ்எல்ஆர் தூக்கிட்டு போக முடியாது, சரியான வெயிட்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ், ஓகே? ஸோ வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வித் தட் பீயிங் சைட், catch you guys in the next video. Bye guys.